அது எல்லாம் பொம்மையா தான் இருக்கு எப்படி சொல்லணும் அத மயில் பக்கத்துலயே சொல்ல சரிதானா நீ இப்ப வாய்ப்பு சொல்லு வள்ளுவர் எங்க இருக்காரு எத்தனாவது படி அப்படி சொல்லு அங்க பத்தி சொல்லு நாலாவது இருக்கு திருவள்ளுவர் சிலை மயில் பக்கத்துல இருக்குது சரி ஹனுமன் பொம்மை எத்தனை இடத்துல இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஹனுமன் பொம்மை எத்தனை இடத்துல இருக்கு தரையில இருக்குல்ல அதெல்லாம் ஒன்னாவது இருக்கு ரெண்டாவது இருக்குல்ல யார் இருக்கு அந்த புலி இருக்குது அப்படிதானே அந்த அது ரெண்டாவது இருக்கு மூணாவது இடத்துல அந்த செட்டியார் பொம்மை இருக்குது ரெண்டு சரியா நாலாவது இடத்துல அந்த விவேகானந்தர் அண்ணன் இருக்கிறாங்க அடுத்து அப்படியே அடுத்து எண்ணிக்கணும் தரையில இருக்கிறது ஒன்னாவது இருக்கு இப்ப கூட அஞ்சு நிமிஷம் தர பொருள் பாருங்க அடுத்து பார்த்துக்கணும் ரைட்டு ரைட்டு தான் சொல்லணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அடுக்கு இருக்குது சரியா அடுக்குல இருக்காரு அஞ்சாவது இருக்கு சரியா பக்கத்துல இருக்கிறது அனுமானா சரிதானா இதுக்கு மார்க் கொடுக்கட்டுமா ஒரு மார்க் சரி சரி இன்னொன்னு பாப்போம் எத்தனை புத்திசாலியை சொல்றேன் பாப்போம் ஒரே செட்டு பொம்மை ரெண்டு இடத்துல இருக்கு பாப்போம் ஏழாவது பிள்ளையார் பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஓட்னி அவுட் நீ சொல்லு லட்சுமி இருக்காங்க நிறைய லட்சுமி இருக்காங்க ஆமா ஏதாவது ஒரே மாதிரி இருக்குதா அது பேர் அஷ்டலட்சுமி வித்தியாசம் உண்டு அஷ்டலட்சுமி அஷ்ட எட்டு விதமான லட்சுமி எட்டு ஒரே விதமா இருக்காது கஜலட்சுமி ரெண்டு யானை முன்னாடி இருக்குதா புரியுதா சந்தான லட்சுமி அந்த லட்சுமிக்கு பக்கத்துல குழம்பு இருக்குதா அப்படி பார்த்து வச்சுக்கோங்க அஷ்டலட்சுமியும் எட்டு விதமா இருப்பாங்க தானிய லட்சுமி கையில கதை வச்சிருப்பான் வீரலட்சுமி கையில வாள் இருக்கும் சக்கரம் இருக்கும் சங்கு சக்கரம் இருக்கும் இப்படி அஷ்டலட்சுமிகளும் எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க எட்டு விதத்துல இருப்பாங்க புரியுதா இதெல்லாம் சொல்லட்டா தரையில ஒன்னாவது இருக்கா அடுத்து ரெண்டாவது இருக்கா அடுத்து மூணாவது இருக்கா அடுத்து நாலாவது இருக்க பாருங்க தசாவதாரம் இருக்குதா அந்த விளக்கு பக்கத்துல பத்து பொம்மை இருக்குதா மீன் இருக்கு அவதாரம் வாம அது ஆம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் இருக்குதா அது தச அவதார செட்டு என்னது பத்து அவதாரம் விஷ்ணுனுடைய பத்து அவதாரம் அப்படியே மேல போங்கனே உங்க கேமரா மேல கொண்டு போங்க அப்படியே போங்க ரைட் சைடு வாங்க அப்படி ரைட் கருப்பு பிள்ளையர் பக்கத்துல வாங்க இருக்காங்களா தச அவதாரம் இருக்குதா 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 இவ்வளவு பத்து பொம்மை ஒரே மாதிரி இருக்குது யார் கண்டுபிடிக்க அடுத்த கேள்வி முருகன் குழந்தை வடிவத்தில் அங்க இருக்கிறார் எந்த இடத்துல இருக்கிறார் சொல்லு எங்க இருக்கிற ஆறாவது சிவன் பக்கத்துல இருக்கிறாரா சிவன் அவர் இல்லை 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 தவறு சொல்ற ஆறாவது சிவலிங்கத்தை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு பேரு என்ன அடுத்த கேள்வி முருகன் குழந்தை வடிவத்தில் இருக்கிறார் யாருக்கும் தெரியாது சொல்லட்டா சொல்லட்டா அந்த அண்ணன் கேமரா வச்சிருக்காங்கல்ல ஆறு பேரு அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களே வெற்றியில இருந்து நெருப்பு பிளம்பு வந்தவுடனேயே அந்த நெருப்பு பிளம்பு என்ன செய்து சரவண பொய்கை அப்படின்னு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல விழுந்தவுடனேயே ஆறு குழந்தை வந்துடுறாங்க ஆறு குழந்தையும் அந்த ஆறு பெண்கள் இருக்காங்களா கார்த்திகை பெண்கள் பேர் என்ன பேரு அந்த பெண்கள் ஆறு குழந்தை தூக்கி வச்சுட்டு வாங்க சரியா அப்ப சிவன் என்ன செய்வாரு இவன்
ஆறுமுகம் ஒரே கடவுள் அப்படின்ட்டு ஆறு குழந்தை ஒன்னா சேர்த்து என்ன பண்ணாரு, ஒரு தாமரை வச்சிருக்காங்க. கீழே தெரியுதா, அந்த ஆறு குழந்தை, அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க கீழே ஒரு தாமரை பூ தெரியுதா, அதுல ஒரு சாமி படுத்திருக்காரா, அவர்தான் முருகன். ஆறாவது இருக்குல்ல, சிவலிங்கத்தை கட்டி கொண்டு ஒரு பையன் இருக்கார், அந்த பையன் பேர் என்ன தெரிஞ்சவங்க எதுக்குங்க, பையன் பேர் நான் சொல்லிட்டா, அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி இருக்காரா, நந்தி பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் யாரு, யமதர்ம ராஜா, யாரு, ஆமா, அவரு ஒரு பையன், அவனுக்கு விதி முடியுது, 16 வயசு முடிஞ்ச உடனே அவனுக்கு விதி முடிஞ்சிடும், அந்த பையனுக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு இன்று விதி முடிகிறது அப்படின்ட்டு, சிவலிங்க பக்கத்துல தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பக்கத்துல யாரு வர்றா, யார் வர்றா சொல்லுங்க, வந்து பாசறையை போடுறாரு, போட்டா இந்த பையன் என்ன பண்ணிடுறான், சிவலிங்கத்தை கட்டி புடிச்சுக்கிறான். அந்த பையன் பேரு மார்க்கண்டேயன், பையன் பேர் என்ன, விக்கிரகத்துல ஆண்டாள் விக்கிரகம் எங்க இருக்கு, ஆண்டாள் கொழுப்பொம்மை எங்க இருக்கு, ஆண்டாள் கொழுப்பொம்மை செவன்த் லேயர்ல, கார்னர்ல பெருமாள் இருக்கிறார், பெருமாள் பக்கத்துல ஆண்டாளா, ஆண்டாள் பக்கத்துல கீ இருக்கணுமே, இருக்குதா, இருக்குதா, அஞ்சாவதுல எங்க இருக்காங்க, இந்த விலங்குகள், தாவரங்கள், பழங்கள் அப்படி பொம்மை வைக்கணும். அதுக்கு அடுத்த இடத்துல எப்படி இருக்கணும், விலங்குகள் பொம்மை வைக்கணும், விலங்குகள் மட்டும் அடுத்து, அடுத்து எங்க போகணும், மனிதர்கள் அப்படி இருப்பாங்க, யாரு, செட்டியார் பொம்மை இருக்குது, தஞ்சாவூர் பொம்மை இருக்குது, இருக்குதா, அந்த ஐயர் பூஜை பண்றது மாதிரி ஒரு பொம்மை இருக்குது, சாப்பிடுறது மாதிரி ஒரு செட் இருக்குது, அங்க வீடு அப்படிதானே, எல்லாம் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க, இருக்கிற பாத்திரங்கள் விடுறாங்க, அப்படி இருக்குதா, அதுக்கு அடுத்து எப்படி இருக்குது, அடியார்கள், வள்ளுவர், விவேகானந்தர் அப்படி, சரியா, அதுக்கடுத்து தெய்வம், அதுக்கடுத்து அவதாரங்கள் வைக்கணும், அப்படி ஒவ்வொரு படியா உயர்ந்து கடைசியில் இருக்கணும், தெய்வம் மட்டுமே தனியா இருக்க முடியாது, கடைசி படி இருக்கையா.